காலின் இடையிலே புரசும் பூரையாய் வாழ்க்கை போதும் அடடா. எதிர்காலம் யாவுமே தீண்ட தோண்டும் அழகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கேன், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம வந்து புரட்டாசி மாதம்ன்றனால அவ்வளோக்கா மேக்கப் வராது. மேக்கப்புக்கு வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் காமிங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. என்கிட்ட இருக்கிறது ரெண்டு ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம கூப்பிட்டு புரட்டாசி மாதத்துலேயே நம்ம கூப்பிட்டு யாராச்சும் கூப்பிட்டு மேக்கப் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபரான வைத்தீஸ்வரி அக்கா வந்து நான் வந்து வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு நான் எப்படிலாம் மேக்கப் போடுறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். வைத்தீஸ் அக்கா வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு நான் அந்த அக்காவுக்கு பிரைடல் மேக்கப் தான் பண்ண போறேன். அக்கா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் உங்கள்ட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன், அக்கா நீங்க வரும்போது உங்களோட சாரி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். சாரி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் சாரியை டிராப்பிங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரியை வந்து டிராப் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா நம்ம வீட்டுக்கு வரும்போது மணி கரெக்டா 11:50. நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒர்க்கவே. உங்க த்ரெட்டிங் பண்ணாம வந்திருந்தாங்க. நம்ம த்ரெட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் த்ரெட்டிங் தான் பண்ணேன். நம்ம பார்லர்ல இருக்க சேர்ல உட்காந்து த்ரெட்டிங் பண்றதுக்கும் வீட்டில் இருக்க சேர்ல த்ரெட்டிங் பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா இதுல ரொம்ப கழுத்து வலிக்கும். அந்த அக்கா கழுத்து வலிக்குதுன்னு தான் சொன்னாங்க, பட் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தானே வாங்க முடியும். நான் வந்து மேக்கப் திங்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன், மற்றபடி இந்த சேர் இதெல்லாம் வாங்குறதுக்கு அவ்வளோக்காலம் ஒன்றும் இல்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கருவாட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா த்ரெட்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேருக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இந்த ஒட்டு முடின்னு சொல்லுவாங்களா, அது நான் வந்து வைக்கல. இந்த அக்காவுக்கு நார்மலாவே முடி நிறைய தான் இருந்தது, கொஞ்சம் அடர்த்தியாகவும் இருந்ததா, அதனால நான் இந்த அக்கா ஹேர்லயே பண்ணி விட்டுட்டேன். பூ வைக்கிறதுக்காக நான் இந்த பன்னு வந்து வச்சிருக்கேன். என் கருவா தான் வீடியோ எடுத்தாங்க. அது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு மேக்கப் போடும்போது ஒரு ஜென்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருவா வந்து வெளியவே தான் இருந்தாங்க. நான் ஸ்டாண்ட்ல போட்டு அப்பப்போ வீடியோ எடுத்துக்கிட்டேன், நானா தான் எல்லாமே பண்ணிக்கிட்டேன். அதனாலதான் நான் ஃபுல்லா மேக்கப் பண்றது உங்கள்ட்ட காமிக்க முடியாம போயிடுச்சு. மேக்கப்ல இப்ப எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்ப ஐ மேக்கப் முடிச்சிட்டேன். ஐ மேக்கப் மேல அந்த கண்ணு இமைகள்ல ஒட்டுவாங்கல்ல அந்த முடி, அது பேர் தெரியல, நான் தெரியலன்னு சொல்லிட்டு போயிருவேன். அந்த இமை ஒட்டிக்கிட்டு இருக்கேன் நானு. அதுக்கப்புறமா ஐலைனர் மஸ்காரா எல்லாத்தையுமே போட்டு மேக்கப்பை முடிச்சிட்டேன் நான். இப்போ நான் அந்த அக்காவுக்கு போட போகிற கவரிங் செட்டு வந்து என்னோடது கிடையாது, என்னோட தாய் மாமா பொண்ணு, அவங்களும் ஒரு பியூட்டிஷியன் தான். அவங்களுக்கு வந்து 1.5 வயசுல பையன் இருக்கனால அவங்களால மேக்கப்புக்கெலாம் போக முடியல, அதனால கவரிங் செட்டு வீட்டில் சும்மா தான் மீனாக இருக்கு, நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கவரிங் செட்டு தான் நான் வந்து போட போகிறேன். நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாள என்னன்னு மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா, யூடியூப் வருமானம் போல, வேலைக்கே போறது கிடையாது, முதல்லாம் பஞ்சமில்ல குப்பை கொட்டி தலைஞ்சா இப்போ உனக்கு வந்தா வாழ்வை பாரு, காசு பணம் வந்தா கூட காக்கா கூட கலர் ஆயிரும். நிறைய பேர் பேட் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வேலைக்கு போன இடத்துல ஒரு 1 வீக் லீவ் போட்டனால என்னை வந்து வேலைக்கு வந்து வேணான்ட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னேன், வேற கம்பெனி கூட நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன், டிராவல்ஸ் வசதி கிடையாது, டைமிங் எனக்கு செட் ஆகல. இவர் வந்து ஒரு நாள் கொண்டு வந்து விடுவாரு, இன்னொரு நாள் வாடகை வந்துருச்சுன்னா அவர் பொழப்ப அவர் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு, அதனால வேண்டாம் வீட்டில் இரு வேற சைடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நான் பியூட்டிஷன் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ஒன்று படிச்சிருந்தேன் அப்படின்னா போலீஸா இருந்திருக்கலாம், நான் படிக்கல, அதனால பியூட்டிஷன் பழகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். சரி அப்படின்ட்டு நான் என்ன மில்லுக்கு போயிருந்தேன், இந்த இதை விட்டுட்டு வேற மில்லுக்கு போயிருந்தேன் அப்படின்னா லைஃப் லாங் நான் பஞ்சமில்லே தான் குப்பை கொட்டிட்டு இருந்திருப்பேன். அவங்க என்னை வேலைக்கு வேணாம்னு சொல்லி ஒரு நல்லது பண்ணனால தான் நான் ஒரு பியூட்டிஷனா ஆயிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் எனக்கு கொஞ்சம் பெருமையாவே தான் இருக்கு. நிறைய பேர் சொல்றீங்க யூடியூப் காசுல சம்பாதிக்க ஒரு மாசத்துக்கு 12,000 வரும், 13,000 இப்படித்தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல எல்லாம் இன்னும் வரல, கண்டிப்பா வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லாம இருக்கவும் மாட்டேன்.
ஐயோ என்னை அவங்க வேலைக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில உட்காந்து நான் அழுகாம நம்ம அடுத்ததை பார்க்கலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு தைரியம் கொடுத்தனால நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்தேன். இப்போ ஓரளவுக்கு என்னால் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு எனக்கு வருமானம் வருது. இந்தது மூலியமா மேக்கப் வந்து எப்பயாச்சும் ஒருக்க வந்தாலுமே எனக்கு சாரீ டிராப்பிங் கை கொடுக்குது. இதை நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு சாரீ டிராப்பிங் கை கொடுக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக 8 மணி நேரம் ஃபுல்லாக நான் வேலை பார்த்தாலுமே எனக்கு 350 ரூபா தான் சம்பளம். இப்போ எனக்கு நான் 2 சாரீ 1 மணி நேரத்தில் தேய்ச்சேன் அப்படின்னா எனக்கு 500 ரூபா. எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீ ரொம்ப மாறிட்ட, மாடல் ஆகிற, ரொம்ப சீன் போடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, நான் ஒரு பியூட்டிஷியன், எனக்கு செல்ஃப் க்ரூமிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு தான் என்கிட்ட மேக்கப்புக்கு வருவாங்க. அதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. பேட் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள். ஃபைனலி நம்ம இந்த அக்காவுக்கு வந்து மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு. வாக்கு எடுத்து சீவிருந்தோம்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும். அந்த அக்கா வாக்கு எடுக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால வாக்கு எடுக்காமல் நம்ம வந்து சீவிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மேக்கப் நல்லா இருக்கா அக்கா? ஹார்ட் ஒர்க் போட்டு செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு, நீ இருக்கிறீங்க. நல்லா இருக்கா? நல்லா சொல்லக்கூடாது, இப்படிலாம் சொல்ல. நல்லா தான் இருக்கு. நானே சொல்லக்கூடாதுன்னா புரியலையே. மேக்கப் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? மேக்கப்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அக்காவை பஸ் ஏற்றி விடுறதுக்காக நம்ம தாடிக்கொம்பு தான் போயிட்டு இருக்கோம். போகிறதுக்கு முன்னாடி கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரியாக கூல்ட்ரிங்க்ஸான்னு சொல்லி கேட்டோம். அக்காட்ட கூல்ட்ரிங்க்ஸே சாப்பிட்றேன் அப்படின்ட்டாங்க. அதனால கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். கருவா வந்து நம்ம எப்பயுமே சாப்பிட்ற பேக்கரியில் வந்து டீ வாங்கிட்டு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் உட்காந்து குடிச்சாரு. தாடிக்கம்பல வந்து கேட்டோம், பஸ் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லி சொன்னனால அக்காவை அவங்க ஊர்லயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வண்டியை எடுத்துட்டு நேரம் அவங்க ஊருக்கே போயிட்டோம். அக்கா வந்து சுல்லரும நாள் ரோட்லயே இறங்கிக்கிட்டாங்க. இங்கனக்குள்ள பஸ் வரும் மீனா, ஒரு 5 நிமிஷத்துல பஸ் வந்துடும், அதனால நான் பஸ்ல போய்க்கிறேன், நீங்க எப்படியே போங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால நம்ம அங்கிருந்து பாதிலே ரிட்டர்ன் வந்துட்டோம். அக்காவை விட்டுட்டு வந்த கையோடையே இன்னைக்கு 2 சாரீ டிராப்பிங்க்கு வந்திருந்தது. அந்த 2 சாரியுமே இன்னைக்கு கொரியர் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே சாரியை டிராப்பிங் பண்ணி கொரியர் போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கே மணி வந்து 9:10 ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு காலையில் மேக்கப் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படி எப்படியே போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் நான் எடுத்து நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மாமா தான் இன்னைக்கு சமைச்சார். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் அவர் தான் சாப்பாடுமே ஊட்டி விட்டார். பாப்பானா என்னோட நாத்தனார் பொண்ணு, அவங்களுக்கு தான் சாப்பாடு ஊட்டி விட்டார். பாத்திரம்லாம் அவங்க தான் விலைக்கு வச்சாங்க. நான் இந்த ஒர்க்கில் இருந்தனால என் மாமா இந்த வொர்க் அவங்க பார்த்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.